மூஞ்சி என்ன மண்டி மூஞ்சி நீங்க எல்லாம் எதுக்கு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்களோ நானா தாத்தா கண்ண எதுவும் தெரியாம போச்சா இல்ல என்னால தான் தெரியுது நல்லா தெரியுதா அப்படியே ஷாட் கன் கொக்கங்க ஸ்கோப் பாச்சிட்டு இருக்கீங்க ஸ்கோப்பா ஆமா நானே ஸ்கோப் இல்லாம தான் உங்க கூட வந்து தலைய எடுத்து உட்கார்ந்து இருக்கேன் தாத்தா இதெல்லாம் நான் உங்கள பத்தி சொல்லல இதெல்லாம் தலைபதி கிடைச்ச நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆமா ஆனா அவரை அத எல்லாத்தையும் கண்டுக்காம அமைதியா சைலண்டா இருந்து எப்படி வந்து முன்னுக்கு போறோம் அப்படினே நம்ம மக்கள்ட்ட சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுதான் வந்து நம்ம தலைபதி கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இக்னோர் நெகட்டிவிட்டி அத நம்ம என்ன பண்ணனும் டெய்லி ஃபாலோ பண்ணனும் ஓ பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க பேசுறவங்க அந்த இடத்துல பேசிட்டோம் தலைபதி பத்தி எங்க போயிட்டாருனே அதேதான் அந்த உயரத்துல உட்கார்ந்து இருக்காரு உச்சத்துக்கு போயிட்டாரு ஏன்னா அவர் இந்த கால வந்து எல்லாத்தையும் இப்படி விட்டுட்டாரு ஆமா ஹேட்டர்ஸ் வந்து ஹேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள கண்டுக்கிட்டோனா நம்ம வீழ்ச்சி அவங்கள கண்டுக்காம போயிட்டோனா அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பச்சை புள்ளிங்கோவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரியாக்ஷன் ஓகே இன்னைக்கு நம்ம தலைபதி பர்த்டே ஸோ ஆற வாரமாக செம்மையாக போய்கிட்டு இருக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு அப்புறம் செகண்ட் லுக் சொல்லிட்டு எல்லாம் குசி ஆயிட்டோம் இல்ல தானே ஆமா ஆமா சரியான பேரை சொல்றா ஏன் பேர் தெரிய மாட்டி வாங்க மாட்டியா
பத்து நிமிஷத்துல மொத்த பேரும் வண்டியில இருக்கணும். வண்டி இந்த ஏரியாவுக்கு வெளியே இருக்கணும். உன்னதான் கேக்குறேன், எதுக்கு விட்டு போன? அன்பா இருக்கிறேன் நினைக்கிறேன், அதனாலதான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர். சத்தியமா சொல்றேன், தளபதி பர்த்டே வேறயா. சோ நம்ம இதற்கு பாட்டு அடிச்சுனா பாத்தீங்கன்னா அவரோட ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிக்கும். இதுல அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, செலிப்ரேஷன் தான். அட்டி ஒவ்வொரு சீனை பாத்தீங்கன்னா கட்ஸ்ல இருந்து அந்த பாட்டு ரிமிக்ஸ் பண்ணிருந்தாங்க வேற. Choices of song வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதுவும் அந்த அழகிய தமிழ் மகன் பாட்டு அவ்வளவு கியூட்டா சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வர அந்த சீன் அப்படியே ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்த சொல்ல முடியுமா குறையா? இல்லவே இல்ல, இல்லவே இல்ல. அந்த பாட்டா இருக்கட்டும், அந்த சீன்ஸா இருக்கட்டும், அப்படி செதுக்கி போட்டு வச்சிருக்காரு. அந்த ஒரு நாள் லேட் பண்ணதுக்கு திருவிழா, திருவிழா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து கலக்கி இருக்காரு. அதுவும் அந்த மொத சீன் பாத்தீங்கன்னா அவர் அது மொத போட்டு இருந்தாரு, என்ன நிறைய பேர் கூட்டமா இருக்காரு. அதே மாதிரி பீட்ல கரெக்டா அப்படியே உட்கார்ந்து இருக்கு. நீங்க எங்க ஃபேஸ் ரியாக்ஷனே பாத்திருப்பீங்க, பல்ல அப்படியே சிரிச்சிட்டு ஹாப்பியா இருந்துச்சு. லைக் ப்ரீவியஸா நாங்க பார்த்த எல்லா எடிஷனும் வந்து லைக் வந்து அங்கங்க சோகம் இருக்கும், அப்புறம் திருப்பி ஃபாஸ்டா போங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாழ்க்கை பல்ல அப்படியே காமிச்சிட்டுதான் இருந்தோம். அப்படி ஒரு எடிட் முடிஞ்சிருச்சான்னு இருந்துச்சு எனக்கு. ஐயோ முடிஞ்சிருச்சா அப்படி முடிஞ்சிருச்சுதான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு வருஷமா செஞ்சாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பா கொஞ்சமாவது ஒரு இடத்துல கண்ணு கங்க வச்சிருப்பாங்க. பட் இதுல வந்து அந்த மாதிரி இல்ல, ஃபுல் ஹாப்பி மூட், செலிப்ரேஷன் மூட் தான். தளபதி ஒவ்வொன்னா டான்ஸ் ஆடும்போது அவர் ஸ்மைல் பண்ணும்போது, ஐயோ அப்பயும் எங்க ஃபேஸ்ல இருந்து அந்த ஒரு ஸ்மைல் நீங்க பாத்துருக்கீங்க, ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஆசம் மேஷப் அந்த காமெடி எல்லாம் நல்லா ஓகட்டா இருந்துச்சு. அவர் படத்துல எங்கெங்கெல்லாம் காமெடி எடுத்துறாரோ சூப்பர் சூப்பர் இருந்துச்சு.
சூப்பர், வேற லெவல் ஆர்சிஎம். ஸோ இந்த பார்க்குற வியூவர்ஸ் டெஃபினட்டாக போய் அதை பாருங்க. நாங்கள் பார்த்து இவ்வளோ எக்ஸைட்டட் ஆகிட்டோம்னா நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஹெட்ஃபோன்ஸில் கேட்டீங்கன்னா வேற லெவல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இன்னொன்னு ஸ்டேட்டஸ் மெட்டீரியல் பா, கட் பண்ணி ஸ்டேட்டஸா வைக்கலாம். அப்படி இருக்கு, இன்னைக்கு நைட் வேற இருக்கு. சோ அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆர்சிஎம், you did a good job, like good இல்ல best ever. சோ அடுத்த வருஷத்துக்கு கண்டிப்பா வெயிட் பண்றோம். சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஒரு பெல் இருக்கும், அந்த பெல்லை தட்டிடுங்க. ஓகேயா? இது உங்கள் பச்சை புள்ளைகோ. அண்ணா, ஹேப்பி பர்த்டே.